ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்தி விலாக். டைம் வந்து ஒரு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. தம்பி வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து வாஷிங் மிஷினில் வந்து லோட் பண்ணி விட்டுட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் வந்து லிக்யூட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, பவுடர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் லிக்யூட் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து அழுக்கு போகலை. நெக்ஸ்ட் வந்து தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக பீக்கங்காய் சாதம் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பீக்கங்காய் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எப்பவுமே வீட்டில் செய்கிற சாதம் தான் வந்து தம்பிக்கு தருவேன். சப்போஸ் வீட்டில் ஏதாவது கிளறின சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தம்பிக்கு வந்து தனியாக வந்து சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து லெமன் சாதம் அப்படிங்கிறனால வந்து தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக பீக்கங்காய் சாதம் வந்து செய்ய போகிறேன். நேற்று தான் வந்து பருப்பு சாதம் கொடுத்தேன் அப்படிங்கிறனால இன்றைக்கி ஏதாவது காய்கறி சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பீக்கங்காய் மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். பீக்கங்காய் கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கர் ஆன் பண்ணி குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, பீக்கங்காய் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். காலை லெமன் ரைஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையே வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குழைய வந்து ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா தம்பிக்கு ஏற்ற கன்சிஸ்டன்ஸில் வந்து ரெடி ஆயிரும். வீட்டில் வந்து சுத்தமாக இட்லி பொடி இல்லை அப்படிங்கனா அதையும் வந்து கையோடு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இட்லி பொடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எப்பவுமே நான் இட்லி பொடிக்கு வந்து ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கருப்பு உளுந்து தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த கப்பில் வந்து 2 கப் வந்து கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து வந்து நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் எடுங்க. உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்லா ஸ்மெல் வந்து வரும். இந்த அளவுக்கு வந்து வறுபட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முடிந்த அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து செஞ்சு இட்லி பொடி வந்து செய்யுங்க, ரொம்ப ஹெல்தியானது. ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம வந்து உளுந்தை வந்து எடுத்துக்கலாம் இல்லையா, களி அந்த மாதிரி ஏதாவது கஞ்சி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி பொடியில் வந்து செஞ்சு கொடுக்குறப்ப வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தேவை அவங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அது மட்டும் தான் நம்மளோட மெயின் நோக்கமே. இப்போ வந்து அதே கப்பில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கப் வந்து கடலப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4-5 பல் பூண்டு வந்து தட்டி போட்டு அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே வானலில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து ரொம்ப நேரம் வந்து வறுக்க வேணாம், ஓரளவுக்கு விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே வானலில் வந்து ஒரு கை வந்து கருவேப்பில வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பில சேர்த்து அப்படின்னா இட்லி பொடி வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு கை வந்து கருவேப்பில வந்து சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் இருந்தது அப்படிங்கிறனால இருக்கிறத மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் வந்து சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படிங்கிறனால தூள் பெருங்காயமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. எங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து குறகுறப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால குறகுறப்பாக தான் வந்து அரைச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்ம எங்கேயோ வெளியே போயிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப வீட்டு தோசைமாவு மட்டும்தான் இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ இட்லி பொடி வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு டின்னரை வந்து முடிச்சிருவோம். இப்போ அரைச்ச பொடி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் வந்து கொட்டி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா வேலையும் முடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து டைம் வந்து 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தம்பி வந்து கூப்பிட போக வேண்டியது தான். தம்பிக்கு வந்து 9:30 to 12:30 தான் வந்து கிளாஸு. இப்போ வெயில் அதிகமாக இருக்கனால கொடை எடுத்துட்டு தான் போய் தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். தம்பி வந்து இன்றைக்கி ரொம்ப கிளாஸில் வந்து ஆக்டிவாக இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துமே வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தான். வந்தோடனே பசில் சேர்த்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். நான் காலைல ஆன் பண்ண துணி வந்து ஓடி முடிஞ்சிருச்சு, அதையும் வந்து கையோட காய போடலான்னு எடுத்து போய் காய போட்டுட்டேன். தம்பி வந்தோடனே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக் பண்ண வேண்டியதான் எனக்கு ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆப்பிள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருந்தேன். முக்கால்வாசி கிட்ட சாப்பிட்டேன், காவாசி மட்டும் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து தண்ணி வந்து எவ்வளோ குடிச்சிருக்கான்னு செக் பண்ணுறப்ப தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் குடிச்சிருந்தான். நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து டம்ளரில் தண்ணி கொடுத்து அவனை வந்து குடிக்க வச்சுட்டே இருக்கலாம். ஸ்கூல்லங்கிறப்ப அவன் வந்து தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவான். இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் குடிச்சிருந்தான். டைம் வந்து ஒரு 2 o'clock கிட்ட ஆச்சு. தம்பி வந்து சாப்பிட்டு ஃபுல்லாக தூங்க போயிட்டான். வீடு வந்து இந்த நிலமையில தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். எப்படி வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 2-3 தடவை வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நான் சாப்பிட போகிறேன். இட்லி பொடி அடைச்சதுலேருந்து வந்து எனக்கு இட்லி பொடி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு, ரொம்ப டெம்டிங்காகவும் இருந்தது. சரி கொஞ்சமாக சாப்பாட்டில் வந்து இட்லி பொடி போட்டு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இட்லி பொடி தான் போட்டு சாப்பிட போகிறேன். அப்படியே டிவி பார்த்துட்டு இட்லி பொடி போட்டு சாப்பிட்றது ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் வந்து சாப்பிட்டது இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து இப்போ தான் வந்து எனக்கு திருப்பி நான் பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது டிவி பார்த்துட்டே பொறுமையாக வந்து இட்லி பொடி போட்டு சாப்பிட்றப்போ.
நைட் டின்னருக்கு வந்து என்ன பண்ணான்னு ஹஸ்பண்ட்ட கேட்டப்போ சப்பாத்தியும் வந்து கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருக்குது, எந்த ரூமில் உட்காந்தாலும் சத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வருது. நைட் டின்னருக்கு வந்து என்ன செய்யலான்னு ஹஸ்பண்ட்ட கேட்டப்போ சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தக்காளி தொக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நறுக்கி எடுத்தாச்சு. ஒரு வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க ஆறேழு பல் பூண்டையும் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து அப்படின்னா தக்காளி தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயமும் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு அதோட ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கே வெளியே போனாலுமே ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படினால அப்பாவால் மென்று சாப்பிட முடியாது. ஆனால் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து இது. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வணக்கி மூடி வச்சு வணக்கிட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் இருக்குல்லையே அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து சக்கரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றப்போ நல்லா டேங்கி ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து சக்கரை சேர்க்க தேவையில்லை, ஆனால் சப்பாத்திக்கு வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்கரை சேர்த்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி தொக்கு எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி தொக்கும் ரெடி ஆச்சு. சைட் பை சைடு இந்த மாவும் பிசைஞ்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவுலேருந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கிறேன். நிறைய பேர் சப்பாத்தி மாவில் வந்து நிறைய ஏதோ பால் ரவை எல்லாமே சேர்ப்பாங்க, ஆனால் நான் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக உப்பு தண்ணி அவ்வளோதான், அதுவும் பச்சை தண்ணி தான் சேர்த்து நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் 2:45 வந்து ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வந்து சப்பாத்தி மாவு அந்த பவுடர் இருக்குள்ளே நம்ம தேய்க்கிறதுக்காக உதிரி பவுடர் இருக்குள்ளே அது வந்து நான் டப்பாவில் போட்டு ஃப்ரீஜரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டப்பா எடுத்து சப்பாத்தி மாவு வந்து தேய்க்க வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல, சப்பாத்தி மட்டும் எனக்கு ரவுண்டாகவே வராது. ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில், இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில், இல்லை அபீமா ஷேப்பில் வந்து வரும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து எந்த ஷேப்பில் வரும்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு ஒரு நாள் கூட சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வராது, ஒன்று ஸ்கொயராக வரும் இல்லை அமீபா ஷேப்பில் வந்து வரும். இப்போ சப்பாத்தி மாவு எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன், எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். தம்பிக்கு வந்து இது வரைக்கும் நான் சப்பாத்தி வந்து கொடுத்ததே கிடையாது, ஆனால் ட்ரை பண்ணும். தம்பிக்கு வந்து கடாப்பல் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறனால அவனால் மென்று சாப்பிட முடியாதுங்கிறனால நான் இது வரைக்கும் சப்பாத்தி வந்து அவனுக்கு கொடுத்ததே இல்லை. இப்போ தேய்ச்ச சப்பாத்தி எல்லாமே வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். எப்பவுமே நான் தோசைக்கு சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே தனித்தனி கல் தான் வச்சுருப்பேன். நம்ம ரெண்டுமே ஒன்றா வச்சுருந்தோம் அப்படின்னா ஏதாவது நம்ம அவசரமாக செய்கிறப்போ வந்து ஏதாவது மக்கர் போனோம், அதனால் நான் எப்பயுமே வந்து ரெண்டு கல் வந்து தனித்தனியாக வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் வந்து எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் தம்பி வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது டைம் அப்படிங்கிறனால சரி இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தம்பிக்கு வந்து பைக்கில் போகணும் அப்படின்னாலே ரொம்ப குஷியாயிருவான். எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன், எல்லா குழந்தைகளுமே அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட்ஸ் தான் வந்து போயிடணும், ஆனால் எங்களுக்கு ட்ரெண்ட்ஸில் வந்து சுத்தமாக கலெக்ஷன் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கேர்ள்ஸுக்கு கூட நிறைய கலெக்ஷன் இருந்தது, ஆனால் ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப கலெக்ஷனே சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம கடைன்னு ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு சூப்பராக அந்த கடையில் வந்து கலெக்ஷனுமே சூப்பராக இருந்தது. தம்பிக்கு வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லஸ்ஸி ஹவுஸ் தான் வந்திருந்தோம். தாராபுரத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஷவர்மா தான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி ஷவர்மா தான் வாங்கியிருந்தோம். நான் வந்து ஸ்பைசி ஷவர்மா வந்து வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து பெரிய பெரிய ஷவர்மா வந்து வாங்கியிருந்தாங்க. ரெண்டுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் தான் வந்து செஞ்சிருந்தேன். தம்பிக்கு வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால சரி பாப்கார்ன் வந்து அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால வானலில் வந்து நம்ம ஆக்டிவ் பாப்கார்ன் இருக்குல்லையே அதுதான் வந்து செஞ்சு வீட்லேயே வந்து பாப்கார்ன் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். இது ரொம்ப ஈஸி. இப்போலாம் பாப்கார்ன் சீடாக தனியாகவே விற்கிது. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்கிறது வந்து வாங்கிறதுக்கு பதிலாக பாப்கார்ன் சீடாகவே இப்போலாம் தனியாக சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கிது. அதே வாங்கி நம்மளே வந்து ஆயில் போட்டு உங்களுக்கு என்ன சீசனிங் தேவையோ அதை போட்டு நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நான் அதுதான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 ரூபீஸ் பேக்கெட்டு, இது முன்னாடியே வாங்கினது ஆனால் சரி அதை செய்யவே இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து செஞ்சு டீயோட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் காஃபி போட்டுக்கிறேன், நான் வந்து காஃபி குடிக்க சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு டம்ளர் வந்து காஃபி போட்டுக்கிறேன். தம்பி வந்து தூங்கிட்டு தான் இருந்தான், அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக பாப்கார்னில் வந்து எதுவுமே சேர்க்காம பிளைன் பாப்கார்ன் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லாமே பெப்பர் கலந்து சாப்பிட்டோம். தம்பி தூங்கிச்சுனே அவனுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கனால சரி ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரஞ்சு தான் வந்து ஜூஸ் தான் வந்து போட்டிருந்தேன். கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து ஜூஸ் வந்து எடுத்து கொடுத்தாச்சு.
இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து மஷ்ரூம் வந்து எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ மஷ்ரூமில் வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். யார் யாருக்கெல்லாம் மஷ்ரூமில் வந்து பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ மஷ்ரூம் வந்து தேவையான அளவு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 70% வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வணங்கதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம வணக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாயிரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து ரெண்டு பரட்டை பரட்டினீங்க அப்படின்னா மஷ்ரூமுக்கு வாட்டர் எல்லாமே வந்து போயிடும். ஒரு 80% வந்ததுக்கப்புறம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து மெயின் டாமினேஷன் வந்து பெப்பர் தான் இருக்க போதும் அப்படின்னாலும் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா அதிலே வந்து ஒரு 90% கிட்டே வெந்துடும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்து லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ஆஃப்டர்நூன் லஞ்சே வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தோம் அப்படிங்கிறனால லைட்டாக வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சு லைட்டாக ஒயிட் ரைஸ் ரசமும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்குமே கோல்டு இருக்குது அப்படினால எல்லாமே வந்து கொஞ்சம் பெப்பர் சேர்த்து அதிகமாக தான் பண்ணியிருந்தேன். கூட வந்து கொள்ளு ரசம் வந்து வச்சுருந்தேன். கொள்ளு வறுத்து அரைச்சி ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து தேநெல்லிக்காய் வந்து போட்டிருந்தேன். தம்பி வந்து முழுசாக வந்து சாப்பிட வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா அப்படிங்கிறனால அதெல்லாம் வந்து பிச்சு வெயிலில் காய வச்சு ட்ரையாக வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காய வச்சு எடுத்திருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் டே வந்து நல்லா காஞ்சி எடுத்தாச்சு. இன்னொரு 2 நாள் காஞ்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா தேன் நெல்லிக்காய் வந்து ட்ரையாக வந்து ரெடி ஆயிரும். வீட்டில் வந்து எண்ணெயும் ஃப்ரூட்ஸும் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறனால ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு செக்கில் வந்து கடல் எண்ணெயும் தம்பிக்கு தேவையான ஃப்ரூட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் கையோட்டு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.